ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಹೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಚೋದಯ. ಓಂ ಆದಿತ್ಯಾಯ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯ ಗುರು ಶುಕ್ರ ಸನಿಯ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಃ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 12/6/2019 விகாரி வருடம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. 7:51 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் ஹஸ்தம். பிற்பகல் 1:24 பின்பு சித்திரை. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்தரட்டாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீரம் செறிந்த வாழ்க்கையை விரும்பும் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வாதாரத்தில் வரவுகள் மிகுதியாக கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உழைப்பு மிகுந்தவர்களுக்கு, அதாவது கஷ்டமான உழைப்பில் உள்ளவர்களுக்கு, கஷ்டப்பட்டு உழைக்கிறவர்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு இன்றைய நாளில் நல்லதொரு மிகையான வெகுமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாக போகுது. நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தொழில் ரீதியான கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு சமாதானம் ஏற்படக்கூடிய அல்லது திடீர் வருமானமும் வெகுமானமும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாதா கோயிலுக்கு மணி வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுந்தரராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி என். நடை அமைப்பும் நடன அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் ஜென்ம ராசியில் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும். சரிந்த தொழில் கூட உயர்ந்து வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் சர்வ சத்துரு நாசாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலராயர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் யு. கணிதம் உட்பட தர்க்க சாஸ்திரங்களில் ஈடுபாடு நிறைந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவானும் கேது பகவானும் இருக்கிறதுனால உடல் ரீதியாக மட்டுமல்லங்க மனோ ரீதியாக உங்களுக்கு வலிமை அதிகரிக்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிகுதியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். என்றோ எங்கேயோ வாங்கி போட்ட பூமி இன்றைய நாளில் நல்ல விலைக்கு போகக்கூடிய நல்ல விலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அஷ்ட பைரவருக்கு 5 வகை எண்ணெய் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுந்தரராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் வி. வித்தைகள் கற்பதில் வல்லமை படைத்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியும் வாகனமும் வாங்கக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு
அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் பூமி காரகன் செவ்வாய் பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். புதிய பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளையும் சொத்து பத்திரங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உப்புக்காகாத நட்புகளை ஒதுக்கி வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலை தெய்வம். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DT. நாட்டை ஆள்வதிலும் நல்லோர் சேர்க்கையிலும் ஈடுபாடு நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான வாய்ப்புகள் அமையக்கூடிய பெருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். திருமணமான புது தம்பதிகளுக்கு ஆயுள் தீர்க்கமான அழகான புத்திர பேர் உருவாகும். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தானாகவே விலகும். இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு அடுத்தவங்க பார்த்து வணக்கம் போட்டு வாழ்ற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய பக்குவம் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வெண்பட்டில் அமர்ந்து விநாயகர் அகவல் படிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோட்டை மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FW. உதவும் குணமும் உழைப்பில் கவனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணிய காரியங்களில் வெற்றி காணக்கூடிய புண்ணியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவானும் பாக்கிய ஸ்தானத்தில் அரச கிரகமாகிய சூரிய பகவானும் இருக்கிறதுனால எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். சின்னத்திரையில் உள்ளவர்களுக்கும் வண்ணத்திரையில் உள்ளவர்களுக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும் போட்டோகிராபி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் பெருமிதமான வருமானங்களும் மிகப்பெரிய வெகுமானங்களும் அதற்கும் மேலான வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை சிந்தனையை ஈர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐவர் மலை திரௌபதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. நீதியின் நிலை களமாக விளங்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாகன மாற்றம் அமையக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. என்னதான் உத்தியோகம் போய்கிட்டு இருந்தால் கூட நாமளும் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணத்தோட பல்வேறு விதமான முயற்சிகளில் ஈடுபட்ட பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் சொந்த தொழில் வாய்ப்பு அமையும். வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் வெகுமதியும் அதிகரிக்கும். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் கிடைக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால 5 முகம் கொண்ட குத்து விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னிமார் தேவி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CY. பெரியோர்களின் ஆசையை பெருமளவு மதிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமை என்ற மூன்றெழுத்தால் பொறாமையை விரட்டியடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் அதாவது பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் லாபங்களும் குடும்ப உறுப்பினர்களுக்கு க்ஷேமங்களும் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமணம் நிச்சயமாகும். திருமணமான தம்பதிகளிடையே கண்ணியமான ஒற்றுமையும் புண்ணியமான தான
தியான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கண்ணாடி பொருட்கள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பழனி தண்டாயுதபாணி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PZ. முன்னேற்ற பாதைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான் பலம் பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளுமே அடியோடு விலகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழ்நிலைகளை சந்திக்க முடியும். தாயார் வழி உறவுகள் மூலமாக தன வரவும் அதே சமயத்தில் மன ஆறுதலும் கிடைக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பகவத்கீதையை பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுரை பாண்டி முனீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ST. கர்ஜனையும் கௌரவமும் இயல்பாகவே அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீண் விரயங்கள் குறையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி வெற்றியை சந்திக்கும். அதே சமயம் சாதாரண தொழில்துறையில், அதாவது நீங்கள் செய்யக்கூடிய சிறுந்தொழிலாக இருந்தாலும் குறுந்தொழிலாக இருந்தாலும் பெருந்தொழில் இருந்தாலும் நல்லதொரு வளர்ச்சிகளையும் நாள்பட்ட வெகுமானங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எல் சாதமும் எண்ணெய் பலகாரமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலமேக பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் X. தோற்றத்தாலேயே மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பே இல்லாத பண வரவுகள் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால சிறு தொழிலில் உள்ளவர்கள் கூட பெரும் தொழில், அதாவது தொழில் அதிபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகள் விலகி வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் சிகித் வஜாயை வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தெப்பக்குளம் முக்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. சமூக சேவையில் ஈடுபாடு நிறைந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் பெருகக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் வித்தைகளுக்கு அதிபதியாகிய புதன் பகவானுடைய வீட்டில் சந்திர பகவான் இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாக, அதாவது சொல் பேச்சு மூலமாகவே மிகப்பெரிய வல்லமைகளையும் மிகப்பெரிய வருமானங்களையும் இன்றைய நாளில் ஈர்த்துக்க முடியும். எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறப்புகளை சேர்த்துக்க முடியும். எதிர்ப்பு அப்படின்னாலே சிரமம் அப்படிங்கிறத விட அந்த எதிர்ப்பை வைத்து சிறப்புகளை சேர்க்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். இளம் வயதில் உள்ளவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்பு அமையும். வேலை, அதாவது உத்தியோகம் அப்படிங்கிறத விட சொந்த தொழிலில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சுறுசுறுப்பை விட சூட்சுமத்தை கையாள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சதுரகிரி மகாலிங்க சுவாமி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PB. ஓம் வைத்யாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் வைத்யாய நம.
நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.